वेलकम टू निक किचन இன்னைக்கு நாம நிக் கிச்சன்ல கேழ்வரகு மாவை வச்சு எப்படி கூழ் செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான கேழ்வரகு வந்து ஒரு டம்ளர்ல வச்சிருக்கேன். இந்த மாவை இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊத்தி கட்டிப்படாம கலக்கிக்கலாம். இதை நான் கட்டி இல்லாமல் இந்த மாவை கலக்கி வச்சிருக்கேன். இது அப்படியே மூடி வச்சிரலாம். 24 மணி நேரம் கழிச்சு நான் இதை வந்து கூழ் செய்ய போறேன். 24 மணி நேரம் கழிச்சு நான் ஓபன் பண்ணிருக்கேன். பாருங்க நல்லா புளிச்சிருக்கு. ஏன் நாம இதை வந்து புளிக்க வைக்கறோம்னா இதுல ஈஸ்ட் கிடைக்கும். ஈஸ்ட் வந்து நமக்கு வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். இது சம்மர் சீசன்ன்றதனால நம்ம பாடி வந்து ஹீட்டா இருக்கும். அத வந்து தணிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து புளிக்க வைக்கறோம். நீங்க 12 மணி நேரம் கூட புளிக்க வைக்கலாம். நான் 24 மணி நேரம் புளிக்க வெச்சிருக்கேன். நீங்க காலையில புளிக்க வெச்சிட்டு கூட கலக்கி வெச்சிட்டு கூட மாவு நைட் வந்து கூழ் காய்க்கலாம். நான் இப்ப வந்து அரிசியை வேக போட போறேன். வாங்க பார்க்கலாம். இந்த பானையில தான் நான் கூழ் காய்க்க போறேன். இதில அரை பானை தண்ணி எடுத்துக்கேன். ராகி மாவு நான் ஒரு டம்ளர் எடுத்தேன். புளுங்கல் அரிசி வந்து நான் முக்கால் டம்ளர் எடுத்துக்கேன். தண்ணி சூடாயிடுச்சு. அரிசியை போட்டுறலாம். சாதம் வெந்துடுச்சு நல்லா. அதனால நம்ம கேழ்வரகு மாவை ஆட் பண்ணிரலாம். இதில இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்பதான் ராகி கிளறும் போது கட்டிப்படாம வரும். மாவு அடியில் இருக்கு. அதனால நம்ம ஒரு முறை கலக்கிட்டு ஊத்தலாம். இல்லைன்னா கட்டிப்பட்டுரும். அடுப்ப குறைச்சி வச்சுட்டு நான் எடுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்துறேன். அப்பதான் கேழ்வரகு வேகும். இதை கைவிடாம கொஞ்சம் கலரிட்டு இருங்க. கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல வைக்கலாம். அதுக்கப்புறம் குறைச்சிடலாம். கூழுக்கு தேவையான உப்பை நான் சேர்க்கிறேன். நல்லா கலரிடலாம். கொதி வந்து நான் 20 நிமிஷம் சிம்ல தான் வச்சிருந்தேன். பாருங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். நான் ஒரு மணி நேரம் மூடாம இதை வச்சிருக்க போறேன். ஏன்னா தண்ணி ஒழுகும் மூணா நைட்டு காய்ச்சிருக்கேன். நான் கூழ நாளைக்கு காலையில தான் யூஸ் பண்ண போறேன். நேத்து நைட்டு காய்ச்சின கூழ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா கெட்டியா இருக்கு. இதை நம்ம குடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இதில நான் தயிர் ஆட் பண்றேன். பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கிருக்கேன். அதையும் ஆட் பண்றேன். தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாம கரைச்சி எடுத்துக்கங்க. ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்திருக்கோம். தேவனா சேர்த்துக்கங்க. நம்ம இதை ஒரு டம்ளர்ல ஊத்திடலாம். கூழ் ரெடி ஆயிடுச்சு. கொத்தவரங்காய் வத்தல் வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடி தான் நறுக்கியிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கலாம். காரக்குழம்பும் வச்சுருக்கேன். மீன் குழம்பு இருந்தால் நீங்கள் அதையும் எடுத்துக்கலாம். கேழ்வரகுல கால்சியமும் அயனும் அதிகமாக இருக்குது. குடல் புண்ணாரும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது அதிகரிக்கும். உடல் எடையை வந்து சரி சமமாக வைத்திருக்கும். சுகர் உள்ளவங்க இதை எடுத்துக்கிறதுனால சுகர் அளவை குறைக்கலாம். 6 மாத குழந்தைக்கு வந்து இதை புளிக்க வைக்காமல் கொடுக்கலாம். கிட்னியில் கல் உள்ளவங்க மட்டும் இதை தவிருங்க. மீதமுள்ள கூழ நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இதை 3-4 டேஸ் வைக்கலாம். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்கும்போது 2 hours வெளியே வச்சுட்டு குடிங்க. ஏன்னா சில்லுன்னு இருக்கும். தண்ணியும் தயிரும் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.